வணக்கம், நான் டாக்டர் ராமகிருஷ்ணன், நரம்பியல் நிபுணர் பேசுகிறேன். கில்லன்பேரி சிண்ட்ரோம் அப்படின்ற நரம்பு தளர்ச்சி பற்றி பேச போகிறோம். நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நியூராலஜிஸ்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேஷண்ட் இந்த மாதிரி இந்த இம்யூன் மீடியேட்டட் டிஸார்டர்ஸ் சொல்லுவோம். நம்ம உடம்புக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் உருவாகிறதுனால வரக்கூடிய வியாதிகள் கொஞ்சம் நிறையா பார்க்குறோம். கில்லன்பேரி சிண்ட்ரோம்ங்கிறது அப்படிங்கிறது என்னென்னா நரம்பு தளர்ச்சி. நம்ம ரொம்ப சிம்பிள் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி. இப்போ பேஷண்ட்ஸ் உதாரணத்துக்கு எடுத்தால் நல்லா இருப்பாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு காய்ச்சல், சளி இல்லை ஒரு சின்ன இருமல், லூஸ் மோஷன் அது மாதிரி வந்திருக்கலாம். ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தா அவங்களுக்கு திடீர்னு ஒரு கால் மதப்பு மாதிரி ஆகும், உட்காந்து எந்திரிக்க கஷ்டம் இருக்கும். ஒரு 2 நாளில் பார்த்தா சுத்தமாக நடக்க முடியாமல் போயிட்டு, கைக்கு உபயோகிக்க முடியாமல் போயிட்டு அந்த மாதிரி வருவாங்க. இதுதான் வந்து கில்லன்பேரி சிண்ட்ரோம் சொல்கிறது. இதுக்கு ஃபஸ்ட்டு இன்னொரு பேர் மாதிரி சொன்னால் அசெண்டிங் பேராலிசிஸ் அப்படி சொல்லுவோம். அசெண்டிங் பேராலிசிஸ்னால் கீழேருந்து மேலே. முதல்ல வந்து காலில் கஷ்டம் இருக்கும், நடக்க முடியாது, அப்புறம் உட்காந்து எந்திரிக்க கஷ்டம் இருக்கும், அப்புறம் புரண்டு படுக்க கஷ்டம் இருக்கும், அப்புறம் கையில் பொருள் பிடிக்க முடியாது, கை தூக்க முடியாது, அப்புறம் முகவாதம் எல்லாம் வரும். ஸோ இது எப்படின்னா இதோட ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இந்த மாதிரி ஒரு காய்ச்சல், சளி ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் இருந்திருக்கணும். அப்புறம் இந்த இல்னஸ் வந்து யூஸ்வலாக எப்படின்னா இந்த கில்லன்பேரி சிண்ட்ரோம்ங்கிறது வந்து ஒரு 2 வாரத்துலேருந்து 4 வாரம் வரைக்கும் ப்ரொக்ரெஸ் ஆகும். இப்போ இன்றைக்கி வியாதி ஆரம்பிக்குதுன்னா யூஸ்வலாக 80%, அதாவது 10 பேருக்கு வியாதி வருதுன்னா 8 பேருக்கு வந்து 2 வாரத்தில் அது பீக் ஆஃப் தி இல்னஸ் வந்துடும். சில ஒரு 90% பீப்புளுக்கு வந்து 4 வீக்ஸில், யூஸ்வலாக 4 வாரத்துக்கு மேலே இது ப்ரொக்ரெஸ் ஆகாது. 4 வாரம் ப்ரொக்ரெஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் அப்படியே இருக்கும் வியாதி, அப்புறம் மெதுவாக இம்ப்ரூவ் ஆகும். 2 கை காலும் பலகீனம் இருக்கும். அப்புறம் யூனிஃபார்ம் ரிஃப்ளெக்ஸியாக சொல்லுவோம், ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாம் ஸ்லகிஷாக இருக்கும். இதுதான் இந்த வியாதியோட இதில் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து உணர்வு நரம்பு, நம்ம பல நரம்புகள் அஃபெக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து கை கால் பலகீனம் ஆகும். இது வந்து நம்ம தானாக இயங்குகிற நரம்புகளையும் இது அஃபெக்ட் பண்ணும். தானாக இயங்குகிற நரம்பு மண்டலம் என்ன செய்யுது நம்ம உடம்புலன்னா, இப்போ நம்ம இருதய துடிப்பு அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது, மூச்சு விடுறது, நம்ம நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகிறது, யூரின் போகிறது, மோஷன் போகிறது, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது தானாக இயங்குகிற நரம்புகள் தான். ஸோ அது அஃபெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு திடீர்னு ப்ரெஷர் அதிகமாகும், ப்ரெஷர் குறையும், திடீர்னு இருதய துடிப்பு அதிகமாகும், குறையும், மூச்சு விடுறதுல சிரமம் வரும். இப்போ அவங்களுக்கு வந்து மூச்சு விடுற மசில்ஸ் எல்லாம் பலகீனமாகி மூச்சு விடுறதுல சிரமம் வரும். அந்த ஆக்சிஜன் குறைவாக இருக்குதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது, வெறும் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸோட மட்டும் இருப்பாங்க. யூரின் போகிறதுல, மோஷன் போகிறதுல பிரச்சனை வரலாம். இது ஒரு டேஞ்சரஸான வியாதி தான். ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு 25%, அதாவது 10 பேருக்கு இந்த மாதிரி வியாதி வருதுன்னா 25% ஆஃப் பீப்புளுக்கு வந்து வென்டிலேட்டரில் நம்ம வைக்க வேண்டிய மிஷின் வச்சு செயற்கை கருவி மூலமாக சுவாசம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு பிரச்சனை வரக்கூடிய ஒரு வியாதி. தட் இஸ் 25%. ஒரு 4 பேருக்கு வந்தால் ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி வென்டிலேட்டர் இருக்க வேண்டிய ஒரு இது வரும். ஸோ இது வந்து நம்ம போஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் சொல்லுவோம். ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து இந்த மாதிரி வரலாம். போஸ்ட் வேக்சினியல், சம்டைம்ஸ் வேக்சின் போட்டு அந்த மாதிரி வரலாம். சில டைம் நமக்கு எந்த ரீசன் இல்லாமல் வரலாம், வேறு காரணங்கள்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இந்த மாதிரி வியாதி வந்தால் மெயின் இது வந்து வியாதி ப்ரொக்ரெஸ் ஆகிறது நம்ம தடுக்கிறதுக்கு வைத்தியம் இருக்குது. பட் அந்த ப்ரொக்ரெஷன் வந்து நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தடுத்துட முடியும் சொல்ல முடியாது. ஸோ அந்த ப்ரொக்ரெஸ் ஆகும்போது அவங்களுக்கு இந்த வென்டிலேட்டரில் வைக்க வேண்டிய தேவை வர்றதை தடுக்கிறதுக்கும், ஒருவேளை மோசமாகி வென்டிலேட்டரில் வைக்க வேண்டிய தேவை வந்தாலும் சீக்கிரம் வென்டிலேட்டர்ட்டு எடுக்கிறதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த மருந்து ட்ரீட்மெண்ட்டோட நோக்கமே. இவங்களுக்கு நம்ம ஜென்ரலாக நம்ம கொடுக்குற இது வந்து இம்யூனோகுளோபுலின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த உடம்புல ரத்தத்தில் வந்து ஆன்டிபாடிஸ் உருவாகி, இப்போ நமக்கு ஒரு லூஸ் மோஷன் வருது அப்படின்னா, வயிற்றுப்போக்கு வருதுன்னா அந்த ஒரு கிருமினால தான் நமக்கு லூஸ் மோஷன் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பிலோபாக்டர் ஜெஜினி சொல்லுவாங்க. அதுக்கு எதிராக உருவாகிற ஆன்டிபாடிஸும் நம்ம நரம்பு செல்லுக்கு இருக்கிற ஆன்டிஜனும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம உடம்பு வந்து அந்த கிருமிக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் உருவாக்கும் போது நம்ம உடலில் இருக்கிற நரம்புகளை பாதிக்கிறதுனால வரக்கூடியது தான். இதுக்கு சும்மா இம்யூன் கிராஸ் டாக் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக வர்றது நம்ம உடம்புக்கு தீமை செய்கிறதுனால வரக்கூடியது. அதனால தான் அந்த 2 வாரம் டைம் இதாகுது. இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் வந்து நமக்கு சர்க்குலேஷனில் தான் இருக்கும், ரத்தத்தில் இருக்கும். நம்ம கொடுக்குற இம்யூனோகுளோபுலின் வந்து அந்த சர்க்குலேட்டிங் ஆன்டிபாடிஸ் கூட பைண்ட் பண்ணி யூரினில் வெளியேற்றுறதுக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில மெக்கானிசம்லாம் இருக்குது, அது மூலமாக இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இம்யூனோகுளோபுலின்னு, இந்த மாதிரி பிளாஸ்மா ஃபெரிசிஸ் அந்த மாதிரி சொல்கிற ட்ரீட்மெண்ட்லாம் வர்றதுக்கு முன்னால் இந்த மாதிரி வியாதி வந்தால் 50% to 60% டெத் மார்டாலிட்டி இருந்தது. அதாவது வந்து 10 பேருக்கு வந்துன்னா 5-6 பேர் இறந்துடுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு நம்ம ICU கேர்லாம் இம்ப்ரூவ் ஆகி ventilator pannakudiyadhu andha mari facilities ella improve aanadukapra ipo mortality vandu 10% dhaan indha mari patient nama ventilator la irundha ipo ventilator la neenda naal irukka vendiyadhu varum generally or 2 weeks andha mariyad aagum ena once in the muscles in the adala weak aichna meduva da improve aagum so improvement vandu apra nama tracheostomy panni ventilator to wean panni meduva improve ஆகி வருவாங்க இப்போ ஒரு அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி வந்து அவங்க வரதுக்கு வந்து 3 மந்த்ஸ் பக்கம் ஆயிடும். இப்போ சில பேருக்கு வெறும் மைல்டாக பலகீனம் மட்டும் இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலும் 3 to 6 மந்த்ஸ் ஆகும் அவங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போட்டோம்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரும். இந்த மாதிரி பிரச்சனையில் மெயின் ப்ராப்ளமே வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் தான். அதாவது மூச்சோட சிரமம் வந்து வென்டிலேட்டரில் வைக்க வேண்டிய தேவை தான் முக்கியமாக. ரெண்டாவது முக்கியமானது வந்து ஆட்டோனாமிக் டிஸ்டர்பன்ஸ். இந்த தானாக இயங்குற நரம்புகள் செயல்பாடு மாறி மாறி வரதுனால நமக்கு சம்டைம்ஸ் உயிருக்கு ஆபத்து கூட வரலாம். அப்புறம் அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறதுனால யூரின் இன்ஃபெக்ஷன், பெட் சோர் அந்த மாதிரி இதெல்லாம் வரலாம். ஜென்ரலாக எல்லார் மனதில் இருக்கிற கேள்வி வந்து இப்போ இதுமாதிரி ஜிபிஎஸ்ன்னு சொல்லி வந்து இம்ப்ரூவ் ஆனவங்க முக்கியமாக கேட்குறது இது திரும்ப வருமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு தடவை வரதே வந்து ஒரு பெரும்பாடாக இருக்கும். அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டு ஐசியூலேருந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு ஃபுல் எல்லாமே என்ன சார் ஃபுல்லாக இதான மாதிரி நிலைமையில தான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருப்பாங்க. பட் லக்கிலி இது வந்து அவ்வளோ ரெக்கர் ஆகிறது இல்லை. யூஸ்வலாக இந்த ரெக்கரன்ஸ் ரிஸ்க் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு 10 to 15% தான். அப்படின்னா ஒரு 85 to 90% இது திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ என்னோடய அனுபவத்தில் நான் வந்து ஒரு 20 years அட்லீஸ்ட் ஒரு 250 patients பார்த்துருப்பேன். அதில் திரும்ப 2 தடவை ரெக்கரன்ஸ் ஜிபிஎஸ் அந்த மாதிரி வந்தவங்க ஒரு 2-3 பேர் தான், ரொம்ப குறைவு தான். ஸோ லக்கிலி இது வந்து அப்படி வர்றதில்லை. செகண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன வயசில் வருது, அவங்க வந்து கொஞ்சம் பெரியவங்க ப்ரெக்னென்ட் ஆகலாமா, நார்மல் ஃபேமிலி லீட் பண்ணலாமா? கண்டிப்பாக நார்மல் ஃபேமிலி லீட் பண்ணலாம். நம்மளுடைய நிறைய பேஷண்ட் வந்து நல்லாயி ரெகுலர் ஒன்ஸ் இதாகிட்ட ஃபாலோ போய் வரமாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நிறையா இருக்காங்க. இது ஜிபிஎஸ் வந்து நமக்கு ஜிபிஎஸ் வந்தவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம், நார்மல் டெலிவரி இது பண்ணலாம். ஸோ ஒன்லி திங் ப்ரெக்னென்சியில் ஜிபிஎஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமொழியோ, ஆல்ரெடி ஜிபிஎஸ் இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுல எந்த 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 பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலாக எந்த ஏஜ் குரூப்பில் வேணாலும் வருதுங்க. குழந்தைகள்லேருந்து பார்க்குறோம், பெரியவங்களில் பார்க்குறோம். பட் ஜென்ரலாக நாங்கள் பார்க்குறது ஒரு மிடில் ஏஜில் தான், வயதானவங்களும் அவ்வளோ காமனாக பார்க்குறதில்ல. ப்ராபப்ளி ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 50 கொஞ்சம் இம்யூன் சிஸ்டமெல்லாம் அவ்வளோ இதாக இல்லாதனாலையா இருக்கலாம். பட் எந்த ஏஜ் குரூப் வேணாலும் வரலாம். இந்த ஏஜ் விதிவிலக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஜிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஹெரிட்டட் வியாதி இல்லை, அதாவது வழியாக வரக்கூடிய வியாதி இல்லை. அதனால் நம்ம இப்போ தாத்தா பாட்டிக்கு இருந்தது, சிஸ்டருக்கு இருந்தது, எனக்கு வருமானா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். இப்போதைக்கு இது வந்து ஒரு இம்யூன் மீடியேட்டட் டிஸார்டராக, நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு மாறுபாடாக செயல்படுறதுனால வரக்கூடியது அப்படின்றது. பட் ஏன் வந்து ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆகுது, ஒருத்தருக்கு ஆகலை அப்படின்றது இன்னும் சயின்ஸ் அந்த ஆங்கிள்லேயே ஒரு அந்த இதில் இன்னும் டெஸ்ட்டுகள் எதுவும் இல்லை. பட் ஜென்ரலாக யூஸ்வலாக இன்ஹெரிட்டட் இல்லை, வழியாக வர்றதில்லை. ஸோ அதனால் நம்ம அக்காவுக்கு வந்தது, தம்பிக்கு வந்ததுங்கிறதுக்காக நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அந்த மாதிரி டெஸ்ட்டுகளும் ஒன்றும் இல்லை. ஜிபிஎஸ் இது நம்ம நிரந்தர தீர்வு காணக்கூடிய ஒரு வியாதி தான். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நல்லா ரெக்கவரி ஆகி எந்த டெஃபிசிட்டும் இல்லாமல் இருப்பாங்க. பட் சில பேருக்கு வந்து ஒரு சின்னதாக கையில் வந்து ஒரு மதப்பு, கால் மதப்பு, ஒரு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சிக்காக இருந்து இம்ப்ரூவ் ஆனவங்களுக்கு கை கொஞ்சம் பொருள் பிடிக்க முடியல, இல்லை ஏதாவது ஒரு ஃபைன் மூமெண்ட்ஸ் இப்போ எழுதுறது, இல்லை ஏதாவது இது ஸ்பூனில் சாப்பிட்றது அந்த மாதிரி. அதே மாதிரி கொஞ்சம் கால் நடக்கையில் ஒரு சின்ன ஒரு ஒரு தடுமாற்றம் அந்த மாதிரி ஆகலாம். பட் இது வந்து 80 to 90% ஆஃப் த டைம் பெரிய டெஃபிசிட் எது இல்லாமல் அவங்களோட நடைமுறை வாழ்க்கை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்க்கை திறன் ஒரு வாழ்க்கை தரம் அஃபெக்ட் ஆகாத மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க. ஜிபிஎஸ் இந்த மாதிரி அட்மிட் ஆகும்போது ஒரு இது மாதிரி வியாதி, இது இப்படியெல்லாம் தான் மோசமாகலாம், நம்ம வென்டிலேட்டரில் வைக்க வேண்டியது வரலாம், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு பதற்றம் வந்துடும். சும்மா ஒரு கால் மதப்புன்னு வந்தோம், டாக்டர் என்னமோ சொல்கிறாரு, பயமுறுத்துறாரு, இவ்வளோ செலவாகும் அப்படின்னு யோசி. ஸோ இந்த இது மாதிரி இப்போ பேசுகிறதோட நோக்கமே அதை பற்றி உங்களுக்கு ஒரு 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 முன்னையே கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான். மெயின் திங் வந்து ஜிபிஎஸ் ட்ரீட்டபிள் கண்டிஷன். நம்ம ட்ரீட் பண்ணோம்னா அடிக்குவேட்டாக ஏர்லியராகவே நம்ம அதை கண்டுபிடிச்சி அடிக்குவேட்டாக ட்ரீட் பண்ணால் இம்ப்ரூவ் ஆகி எந்த விதமான ஒரு 90% பெருசாக டெஃபிசிட் எதுவும் இல்லாமல் அவங்க நடைமுறை வாழ்க்கையை நார்மலாக வாழ்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. நன்றி, வணக்கம். 50 years of caring, 50 years of excellence. KG Hospital.